வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை இட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரவையை வச்சு ஒரு ஈஸியான ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி ரவா பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பேனில் ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் நெய் எதுவும் சேர்க்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரையாக வறுத்து விட்டுக்கலாங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 இன்ச் அளவு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. இது கூட 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2.5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேங்க. எந்த கப்பில் ரவை அளக்குறீங்களோ அதே கப்லேயே தண்ணி அளவும் எடுத்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு நான் 2.5 கப் அளவு எடுத்துருக்கேங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சா ரவையை சேர்த்துடலாம். கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கட்டி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி வந்துடும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க. 5 நிமிஷம் ஆகிருச்சு. ரவை நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி லைட்டாக ஆற விட்டுறலாம். கைப்புறுக்கிற சூடு வந்ததும் இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ரவை எடுத்து சின்ன பால் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கதையும் ரெடி பண்ணிக்கலாம். இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாங்க. 10 நிமிஷம் ஆகிருச்சு. ரவா பால் நல்லா குக் ஆகியிருக்குங்க, வெந்திருக்கு. இதை எல்லாத்தையும் பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்ச ரவா பால்ஸை சேர்த்துடலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லித்தழை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரவா பால்ஸ் ரெடி ஆகிருச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் பூ சேர்த்து கூட சர்வ் பண்ணுங்கள். இது ஆப்ஷனல் தான். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சு கூட சாப்பிட்லாங்க. இல்லாட்டி பிளெயினாக சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.